ஒற்றுமை ஒரே இலக்கு வார்த்தையின் வாழ்கொண்டு கருத்துக்கள் மோதும் சமர்க்களம் ஆம் இப்போது விட்ட இடத்தில் இருந்து நாங்கள் இந்த உரையாடலை மீண்டும் தொடங்குகிறோம் இடைவெளிக்கு முன்னர் பிறகு இந்த டியூஷன் என்று கூறக்கூடிய மேலதிக வகுப்புகள் பற்றி தனியாராக படிப்பிக்கக்கூடிய மேலதிக வகுப்பு பற்றி பேசியிருந்தோம் டியூஷன் என்பது பல மாணவர்களுக்கு தேவைப்படுகிறது அவர்கள் தங்களுடைய சில பாடங்களில் மேலதிகமான அறிவினை பெற்றுக்கொள்வதற்காகவும் புரிதலை பெற்றுக்கொள்வதற்காகவும் அது முன்வைக்கப்படுகிறது ஆனால் அது ஒரு கலாச்சாரமாக மாறி போகிற பொழுது தேவைப்படாதவர்களுக்கும் கூட அதை கற்பிக்கப்படுகிறது அல்லது கற்பிக்கப்படுகிற பொழுது எந்த புள்ளியில் நிறுத்துவது என்பதில் சிக்கல்கள் இருக்கின்றன என்கிற பல கேள்விகள் எல்லாம் இருக்கிறது உண்மையில் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு மாணவர்களும் பெற்றோர்களும் அனுபவிக்கிற விவகாரம் ஆனால் சில பேர் டியூஷன் போகாமலே கூட படிக்க முடியும் படிப்பிலே சித்தி பெற முடியும் என்று சொல்கிறார்கள் பிறனவன் எங்களோடு இருக்கிறார் நீங்கள் நீங்கள் ஒரு உளவியல் துறை பட்டத்தையும் படித்தபடி பொது வர்த்தகம் ஒன்றினை மேற்கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லுங்கள் நீங்கள் டியூஷனுக்கு போகவே இல்லைவாங்க நான் இப்போ டியூஷனுக்கு ஒரு நாளும் நாங்கள் கரை ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருக்காங்க டியூஷனுக்கு போனது ஆனால் அவைகளுக்கு அம்மா அப்பா சொன்னது போ போ உனக்கு நல்லா மார்க்ஸ் வரும் நீ நல்லா யூனிக்கு போவியாண்டு அவைகளுக்கு டியூஷனில் இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை படிப்பினும் நான் வீட்டு வந்து படிக்க இப்போ டைம் இருக்காது இப்போ வேறு பாடம் போகணும் ஸ்விம்மிங்கு போவீங்க செலோ என்னத்துக்கெல்லாம் போவின் அப்போ அவைகளுக்கு அந்த யூனி எக்ஸாம் இப்போ எக்ஸாம் மூணு வருஷத்துக்கு முடி முடியக்க அவைய எல்லாருக்கும் மார்க்ஸ் கம்மி கொஞ்சம் கொஞ்சம் யூனிக்கு போனவ இப்போ நான் எனக்கும் சில ஃப்ரெண்ட்ஸுக்கும் நாங்கள் டியூஷனுக்கு போகிற இல்லை வீட்டிலேருந்து நாங்களே படிப்போம் உங்களுக்கு தேவை இங்கே கம்மி ஏண்டா இன்டர்னில் அவங்க எடுத்து பார்த்து நாங்களே படிப்போம் அவங்களுக்கு நல்ல மார்க்ஸ் நல்ல யூனியலுக்குலாம் போய் படித்து படிச்சிருக்குறோம் அத்துறை என்ன பிரச்சனை இப்போ டியூஷனுக்கு மேலதிகமாக எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்னு இருக்குது அந்த ஃபைன் ஆர்ட்ஸ்ண்ட் எல்லாம் அதுகளுக்கு விடையக்க டியூஷனுக்கு சொல்லி படிக்கிறதுக்கு டைம் வராது அப்போ அந்த ஃபுல் எல்லாம் பிஸியாக வரைக்க எல்லோரும் டைம் இருக்காமல் போக அந்த டிப்ரெஷன்ன்றவர் பாய்ப்போலான்னு வேறு வேறு வருத்தங்கள் வரைக்கும் அதிலும் இப்போ இந்த அதோட பச்சு படிக்கிறதுக்கு இப்போ என்னும் கரைச்சிப்படுவேன் அந்த வருத்தங்கள் வரைக்கும் அந்த தமிழ் அப்பா அம்மாக்கள்லாம் கரைச்சுப்படுத்தினேன் அந்த பிள்ளைகள் இப்போ உனக்கு நீ படிக்காமல் தான் உனக்கு இந்த பிரச்சனை வந்தேன் இப்போ இந்த டிப்ரஷனால் வந்து நெக்க மாட்டினேன் அதுவும் ஒரு பிரச்சனை இப்போ அந்த பிள்ளைகளுக்கு மார்க்ஸ் கம்மியாக வரைக்கும் அந்த யோசிக்க மாட்டேன் இப்போ டைம் கொடுக்கல பிள்ளைக்கு அதெல்லாம் பிரச்சனை நினைக்க மாட்டேன் ஓ இல்லை பிள்ளை படிக்காதக்கான இன்னும் கூ டைம் கூட்டினா அப்போ இன்னும் அந்த டிப்ரெஷனோ ஸ்லீப் டிப்ரவேஷனோ இருந்தாலும் கூட்டிக் கொண்டு வரும் இது ஒரு முக்கியமான விஷயம் இது இது பற்றி நாளைக்கு தெளிவா நீங்கள் என்ன சொல்லி போகலாம் பிரணவன் சொன்ன மாதிரி நான் உங்களுக்கு அக்ரி பண்ணுறேன் டியூஷன் என்றது வந்து ஒரு மேலதிக வகுப்பாக இருக்க வேண்டுமே தவிர அதே வந்து இப்போ எத்தனையோ பேர் இதில் சொல்லிவிட்டு நம்ம கலாச்சாரமாக வந்துட்டு எங்களுடைய தமிழ் மக்களுக்கு எடுக்க போ சொன்ன போனால் அது ஸ்ரீலங்காலேயும் இருக்கிற இதே பிரச்சனை தான் இப்போ எங்கேயும் இருக்குது அதே சமயம் இந்த ஆசிரியர் இருக்கிற இப்போ தங்கச்சி சொன்ன மாதிரி நிறைய பேரண்ட்ஸுக்கு விழிப்புணர்வு இல்லை எப்போ டியூஷனுக்கு அனுப்பணுமென்றது அந்த பேரண்ட்ஸுக்கு தெரிய அதனால் வந்த ஒரு பிரச்சனை தான் இது இப்போ கலாச்சாரமாக உருவெடுத்து பெரிய ஒரு பூதாகாரமான இஷ்யூவாக வந்து ஒன்று இருக்குது பிரணவன் சொன்னது உண்மையான ஒரு சீரியஸான ஒரு இஷ்யூ அது எத்தனை பேரண்ட்ஸுக்கு இப்போ யங்க சில்ட்ரன் இருக்கேக்க விளங்க போகிறது இல்லை வ வயசு கூடி ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்னில் தான் இந்த இஷ்யூஸ் நீங்கள் சொன்ன டிப்ரெஷனோ பைப்போலரோ ஏதோ ஒரு இஷ்யூ அந்த பிள்ளைகளுக்கு இப்போ வந்து கொண்டிருக்கு எங்களுடைய சமுதாயத்தில் நிறைய நான் இப்படி சொல்கிற சரியான கவலையாக இருக்குது எத்தனையோ இடங்களில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க தற்கொலை முயற்சிகள் தற்கொலையில் செ இறந்த பிள்ளைகளும் இருக்கிறார்கள் இந்த ப்ரெஷரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வயசு கூட ஏர்லி டுவெண்ட்டீஸில் ஏன்னா அப்போ தான் அந்த இஷ்யூ வந்து சைக்கலாஜிக்கு நீங்கள் சைக்காலஜி படித்தபடியாக பிரணவன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த இஷ்யூஸ் எல்லாம் அப்போ தான் வேறு இது கூட வெளியில் இதை விளங்காமல் நாங்கள் பிள்ளைகளுக்கு இவ்வளோ அழுப்பு கொடுத்து அவளுக்கு செல்ஃப் ஸ்டடி அண்ட் அந்த தன்னை பற்றி அறிதலுக்கு கூட அவளுக்கு டைம் இல்லை சரி அப்போ நீங்கள் ஃபைன் ஆர்ட்ஸ்ன்னு சொல்லி அதுக்கு விடுற பேரண்ட்ஸுமே அரங்கேட்டம் இறங்கேட்டம் இறங்கேட்டம்னு அது இன்னொரு ப்ரெஷர் அப்போ இப்படி எல்லாத்துலேயுமே நாங்கள் வந்து அந்த ஒரு ரிஜிட்டாக பிள்ளைகள கொண்டு போகிறோமே தவிர ஒரு ஃப்ரீடம் ஆஃப் திங்கிங்கில் ஓகே உனக்கு மியூசிக் நல்லா வருது நீ மியூசிக்கை நல்லா செய் இல்லை உனக்கு என்ன ஃபோட்டோகிராஃபி நல்லா வருது அதை செய்ய அந்த ஃப்ரீடம் எங்களோட பேரண்ட்ஸ் கொடுக்குறது கொடுக்குற இல்லாததுனால இந்த பிரச்சனைகள் பூதாகாரமாக பிற்காலத்தில் வெளிவருது நீங்கள் நீங்கள் சொன்னதோடு ஒரு விடயத்தை சேர்த்துக்கொள்ளலாம் போது நீங்கள் சொன்னது போன்று மிக கடுமையான உளவியல் தாக்கங்களுக்கு மாணவர்கள் உள்ளாகிறார்கள் என்று சொல்கிறீர்கள் பைப்போல என்று கூறக்கூடிய உளவியல் சிக்கல் வரையில் அது செல்கிறது என்று சொல்கிறீர்கள் தொடர்ச்சியான அழுத்தம் தொடர்ச்சியான ஏதோ திசையில் செயல் விருப்பத்துக்கு எதிராக ஒன்றில் திணித்தல் இவற்றின் ஊடாக காலப்போக்கில் வரும் சில பேர் நல்லா படித்து முடித்து வெளியில் வந்து விடுகிறார்கள் ஆனால் ஒரு வேலைக்கு சென்றால் அங்கே அங்கே இருக்கக்கூடிய யாரோடும் பேச முடியாத அளவுக்கு அவர்கள் நிலைமை போய்விடுகிறது தங்களை பற்றிய மிக மோசமான அபிப்பிராயங்கள் தாழ்வு அபிப்பிராயங்கள் வைத்திருக்கிறார்கள் கான்ஃபிடென்ட் இல்லாமல் இருக்கிறது இப்படி இப்படி பல விஷயங்கள் இருக்கின்றன இது இதற்கெல்லாம் நாங்கள் பின்னுக்கு போவோம் இதெல்லாம் ஒரு கல்வி முறையில் இது அவ்வளவும் சேர்ந்ததான ஒரு முழு மனிதனை வளர்ப்பதற்கான எப்படி இப்படி என்று பார்க்கலாம் ஆனால் நீங்கள் சொல்றக்கு விஷயம் இருக்கலாம் நீங்கள் சொல்றீங்க இவ்வளவு பாதிப்பு அழுத்தங்கள் இருக்கு அதே சமூகத்தில் இந்த பெற்றோர்கள் டியூஷனுக்கு அனுப்புகிறதாலேயே அதிகமான பிள்ளைகள் படிச்சு கிராம ஸ்கூலுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் உருவாகி இருக்குது டியூஷனுக்கு போறதால இந்த ஒட்டுமொத்தமான இந்த சமூகம் குறிப்பாக வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய சமூகம் அது கல்வியில் உயர்ந்து இருக்கிறது என்றால் டியூஷன் அது ஒரு அதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்று சொல்கிறார் அந்த ஒரு அந்த ஒரு சைடும் இருக்குது தானே நீங்கள் என்ன சொல்லுவீங்க இப்போ இவர்கள் பலவிதமான கருத்துக்களை சொன்னார்கள் உங்களுக்கு தெரியும் நாங்கள் இருந்த காலத்தில் இந்த அங்கே இப்போ தனியார் கல்லூரிகள் என்று இருக்க இல்லை ஆனால் பிற்பாடு பெரிய தனியார் கல்லூரி ஆள் வடகிழக்கு மாகாணங்களில் மீறும் கொழும்பில் கூட இருந்து இருந்திருக்கிறது கொழும்பு நூரலியா பக்கம் மற்ற எல்லாம் விலங்கு முழுக்கலும் அதே மாதிரி தான் நீங்கள் ஒன்றை பார்க்கணும் என்னென்னா இங்கே கூட ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் இருக்குது ப்ரைவேட்டாக இப்படி பதினா இருபதனாயிரத்துலேருந்து முப்பதனாயிரம் முப்பத்தையாயிரம் வரை வாங்குகிறார்கள் தனியார் பாடம் இண்டிபெண்ட் ஸ்கூலுன்னு சொல்லி நேற்று டெய்லி டெலிகிராப்லேயே ஒரு வழக்கொண்டு பார்த்தேன் தன்னுடைய மகன் பயில் விட்டதற்காக அந்த அந்த பள்ளிக்கூடத்தை வழக்காடு சூண்டி இருக்கிறார் நீங்கள் பார்த்துருக்கீங்கம்மா சரி அப்போ அளவுக்கு போயிருக்கிறது ஏனென்றால் தனியார் பள்ளிக்கூடத்தில் இவ்வளோ கா செலவழித்து நான் என்னுடைய மகனை விட்டு ஏன் பயில் விட்டுறது காரணம் காட்டுக சொல்லி மற்ற ஒன்று பார்க்கணும் இப்போ எங்களை தமிழ் தமிழர்களை பொறுத்த தமிழர்களையோ அந்த புலம்பர் மக்களை வரையில் டியூஷன் இவர்கள் சொன்ன மாதிரி கலாச்சாரத்தை விட ஒரு பகட்டு போய்விட்டது ஒரு ஒரு ஆர்ட்டிஃபிஷியல் கொன்சப்ஷன் மாதிரி மற்றவை செய்கிறக்கு நாங்கள் என்ன செய்கிறோம் அதுக்கு இந்த சமூகத்தில் கொடுக்கக்கூடிய அந்த தம்பி சொன்ன மாதிரி அந்த ஒரு ஒரு ஒழுக்க ஒரு ஒரு தங்களுக்கு ஒரு குறைபாடு இருக்கிற மாதிரி மற்றவர்கள் கவனிப்பார்களே என்று பொருளியல் ரீதியாகவோ அது அந்த அந்த நிலமை ஒரு எல்லாமே கொம்பரா வாரது ஒரு ஒத்து போகிற மற்றவங்களை ஒத்துப்பா அது வந்து கொம்பேராக கொம்பேரபிள்னு சொல்லுவாங்க அது ஒப்பிடக்கூடியாக்கள் உடனே ஒப்பிடக்கூடாது அழகமாக சில குடும்பங்களை பாருங்கோ அநேகமாக ஒருதர் நன்றாக படைத்திருப்பார்கள் அல்லது ரெண்டு பேரும் படித்திருப்பார்கள் அனை அநேகமாக புலம்பெயர்ந்த மக்களிலே மிடில் கிளாஸ் ரோ மிடில் கிளாஸில் இருக்கிறவர்கள் இந்த தங்கச்சி மாதிரி அந்த கல்வி பற்றிய புகு போதிய அறிவில் அதற்காகத்தான் நாங்கள் எங்களுடைய தமிழ் பள்ளிக்கூடங்களில் பட்டறைகள் வைக்கிறார்கள் அதை பற்றி விளங்கப்படுத்திக் கொண்டிருக்கணும் அந்த அறிவுகளை போடணும் இப்போ நீங்கள் கேட்டீங்களோ எங்கே எங்கே டியூஷனை பற்றி கேட்கணும்னா அந்த கோவில் வழியை போய் தமிழ் பொம்புலிகள் அம்மாமார் கரைப்பினும் அப்பாமேர் வேலை இடங்கள் கதை இருப்பினும் தமிழ் பள்ளிக்கூடங்களை போய் அப்படியே எங்கள் பிள்ளை அங்கே போகுது எங்கள் பிள்ளை அங்கே போகுதுன்னு சொல்லி அப்போ தே ஆர் புஷிங் ஆக்சுவலி எல்லா பாடங்களையும் பிள்ளைகள் படிக்க வேணும்ல சில பிள்ளைகள் மேட்சில் வீக்காக இருக்கலாம் அப்போ அந்த பிள்ளை அங்கே அனுப்பலாம் சயின்ஸில் வீக்காக இருக்கலாம் ஆங்கிலத்தை வீடாக வீக் வீக்கன்னா அந்தந்த பாடங்களுக்கு அடிஷனல் சப்ஜெக்ட் எடுக்கலாம் எடுத்து போடும் ஆனால் நீங்கள் ஏ லெவல் மட்டும்தான் இங்கே டியூஷன் இருக்குது அங்கால அந்த வசதிகள் இல்லை அப்போ இந்த யூனிவர்சிட்டி போனோடனே உங்களுக்கு தெரியும் அப்சர்வேஷன் சேர்ச் அண்ட் ரிசர்ச் அண்ட் சேர்ச்சிங் சேப்ப அந்த தேடலும் பார்வையும் பிள்ளைகளுக்கு இல்லாமல் போடும் ஏன்னெண்டா அந்த டியூஷன்ல அவைகள் கொடுக்கணும் இல்லை சப்பி டைம் எக்ஸாமுக்கு அங்கே போகிற உன்னையும் அதுகளை தேடி அந்த இதுகளுக்கு அவனோட போட்டி ஓடையாத வழியாக தான் பிள்ளைகள் நீங்கள் பார்ப்போம் கொப்பரேட்டிவ் ஒப்புட்டளவில் பார்க்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் அடிக்கிறார்கள் அந்த ஹைலுக்கு போகிறார்கள் எல்லாம் தமிழ் பிள்ளைகள தான் போகிறாங்க அவங்க டியூஷனுக்கே போறது கூட அங்கே போனோன்னே அவங்களுக்கு அந்த அப்சர்வேஷன் சர்ச் அண்ட் ரிசர்ச்சிங் எல்லாம் தண்ட பாடில் வருது அந்த இயல்பாடு தான் மன அழுத்தங்களும் மதுகளும் வந்து இப்போ யூனிவர்சிட்டி மெடிக்கல் காலேஜில் படிச்ச பிள்ளைகள் கூட முதலாம் ரெண்டாம் ஆண்டு பிள்ளைகள் தற்கொலை செய்துகள்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம் தமிழ் பிள்ளைகள் மற்றதுகளே நடந்திருக்குறோம் இதுக்கெல்லாம் மெய் முதலாவது காரணம் வந்து இந்த பெற்றோருக்கான பட்டறிவுகள் இந்த இந்த இடத்துல நீங்கள் நீங்கள் சொல்ற அந்த இடத்துல ஏன்னா உங்களுக்கு வர்றதுக்கு கிடையாது ஒரு பெற்றோர் நீங்கள் நீங்கள் எப்படி பார்ப்பீங்க நீங்கள் நீங்கள் டியூஷனை பொறுத்த வரைக்கும் இப்போ பொது சொல்கிற விஷயங்கள் பெற்றோர் நீங்கள் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க என்னுடைய பிள்ளைகள் வளர்ந்தவர்கள் அவர்கள் கேட்கல அப்படி டியூஷன் ஒரு இது இல்லை கலாச்சாரம் இருக்கையில் அவர்கள் வளரும் பொழுது நீங்கள் அவங்களை டியூஷனுக்கு அனுப்பவும் இல்லை அனுப்பி இருக்கிறேன் அது அந்த பிள்ளை அந்த பாடத்தில் குறைவாக இருக்கிற நோக்கத்தோடு அனுப்பியிருக்கிறார் என்னுடைய மகன் போக மாட்டேன்டே சொல்லிட்டார் அவர் தன்னுடைய பாட்டில் படித்து நல்லா ரிசர்ஸ் எடுத்திருக்கிறார் இளவள்ள நல்லா அவர் தனக்கு விரும்பின பாடங்களையும் அவர் செலக்ட் பண்ணி படித்து நல்ல ரசஸ் எடுத்திருக்கிறார் நான் நானோ நான் அவரை புஷ் பண்ணவும் இல்லை இதுதான் செய்யணும் இந்த பாடம் எடுக்கணும் இந்த தான் போகணும்ன்ற ஒரு நாளும் ரெண்டு பிள்ளைகளையுமே நான் அவளை வற்புறுத்தவில்லை

இன்னைக்கு சூழலில் நீங்கள் வந்து அவங்களுக்கு டியூஷனுக்கு அனுப்புவீங்களா மன்னிக்கவடம் எனக்கு ஒரு பயத்தில் அனுப்பலாம் எனக்கு சொல்ல தெரியலை ஆனால் பயத்தில் பெற்ற பிள்ளைகள் போகிறார்களே பெற்ற பெர் பெற்றோர்கள் இவ்வளோ வசதிகளை செய்து கொடுக்குறார்களே இன்றைய மனத்தாங்களில் நான் என்னுடைய பிள்ளைகளை அனுப்பலாம் எனக்கு அதை சொல்ல தெரியல இதெல்லாம் ஒரு முக்கியமான விஷயம் நான் நீங்கள் நீங்கள் இயல்பா இயல்பாக யதார்த்தமாக நீங்க சொல்றீங்க அதாவது இப்போது இதே நிலையில் உங்களுடைய ஊரவர்கள் இன்னும் எல்லோரும் பிள்ளையிலும் பள்ளிக்கூடம் டியூஷன் எக்ஸ்ட்ரா கிளாஸ் போற பொழுது என்னுடைய பிள்ளை பிள்ளை பின்தங்கி விடுமோ என்கிற ஒரு பயத்தில் படிக்கிற பிள்ளையா இருந்தாலும் நீங்கள் டியூஷனுக்கு அனுப்பணும் நீங்க அனுப்பக்கூடிய அப்படி அந்த சூழல அந்த பிள்ளை விரும்பாட்டிக்கு நாம பொருத்தமாட்டேன் பிள்ளை விரும்பாட்டி நீங்க பொருத்தமாட்டேன்

ஒரு விதமான டியூஷனும் இல்லாமல் எல்லா படத்திலையும் திறமையான சித்தி பெற்று ரெண்டு பேரும் நல்ல வேலையில் இந்த ஒரே வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒருவருக்கு டியூஷன் தேவைப்படுது டியூஷன் தேவைப்படையில் தேவை அடைந்துதான் ஆசிரியரும் மாணவர்களோ நீங்கள் உங்களுக்கு ஐமிச்சம இருந்தால் நீங்கள் ஆசிரியர்கள் உங்களை கூப்பிடுவார்கள் பாடசாலைக்கு போய் நீங்களுக்கு தாராளமாக கேட்கலாம் என்ன படத்துல அவர் பின்தங்கி இருக்கிறார் அவர் என்ன கேட்டல் சிலருக்கு கேட்டல் குறவையா இருக்கும் சிலவருக்கு பார்வை இருக்கும் அப்படியான பின்தங்கிய மாணவர்கள் இருக்கிறார்கள் அவர்களால் படிக்க முடியாது அவற்றை நிவர்த்தி செய்யணும் எல்லோரும் டியூஷன் டியூஷன் கொண்டே சந்தையில் வியாபாரம் விற்கிற மாதிரி விற்கக்கூடாது ஒரு மாணவன் பின்தங்கி என்னத்துக்காக பின்தங்கி இருக்கிறான் அவன் கல்வியில் பின்தங்கியதற்கான காரணங்களை அறைய வேண்டும் அதற்கு பிறகு தான் தீர்வை கொடுக்க வேண்டும் இந்த நோய் நாடி நோய் அந்த அதுக்கு அது அதற்கு அந்த அறிந்து தான் வைத்தியர் மருந்து செய்வார்

ஆஃப்டர் ஸ்கூல் செய்வோம் அது கிடைக்காத எங்கடைய ஆக்கள் எங்கள் சில எங்கள எங்கள மக்கள் வந்து சில பிரச்சனை என்றால் அவர் இந்த அந்த இந்த லேடி சொன்ன மாதிரி அவர் டியூஷன் போகிறாங்க இந்த பிள்ளைக்கு அங்கே தான் தான் பெட்டராக இருக்க முடியாது பேர் ஆசை தானே அப்போ அங்கே ஒன்றே விடுறது ஆனால் ஃப்ரீயாக அங்கே கொடுக்குறது ஸ்கூல்ஸில் ஃப்ரீயாக கொடுக்கல ஃப்ரீயாக பார்க்கலாம் அந்த கிளாஸை செய்யலாம் அப்படி செய்ய விருப்பமாக செய்ய முடியவே தேவையில்லாத பிள்ளைகள் கொடுக்கும் உதாரணம் எப்படி ஒரு இதை இதுவும் ரொம்ப அக்காவோட அக்காவுடைய காய்ச்சியை போல் அவர் அப்படி இருங்க ஒரு ஒரு உதாரணம் நீங்கள் டியூஷன் படிப்பிச்சிருக்கிறபடியாக ஒரு கேள்வி இப்போ உங்கள்கிட்ட ஒரு ரெண்டு ஒரு நாலஞ்சு மாணவர்கள் வருகிறார்கள் அந்த மாணவர்களை அசஸ் பண்ணி முடித்த பிறகு அவர்களுடைய தரம் அவர்களுடைய அறிவாற்றல் இந்த விடயங்களை அசஸ் பண்ண பிறகு உனக்கு டியூஷன் தேவை இல்லை என்று ஏதாவது ஒரு மாணவனை நீங்கள் திருப்பி அனுப்பியிருக்கிறீர்கள் இப்போ என்னென்ன ஃபஸ்ட்டாக ஒரு பிள்ளை லெவன் ப்ளஸ் தான் நான் எடுக்கிறேன் இப்போ நைன் இயர்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணது இல்லை கிளாஸ் எக்ஸாம் என்றால் எங்களுக்கு அசஸ்மெண்ட் டெஸ்ட் இருக்குது அசஸ்மெண்ட் டெஸ்ட்டில் பார்க்கலாம் வேர்ல்ட் ரீசனிங் நான் வேர்பல் அதில் போட அந்த பிள்ளைகள் வந்து இவ்வளோத்துக்கு டேலண்ட் தம் டைம் வீட்டிலேருந்தே படிச்சு போட்டு விரும்பினம் அப்போ அந்த இது தெரியும் கிளாஸில் இந்த பிள்ளை கிட்டத்தரமான பிள்ளை இருக்குது இந்த பிள்ளைக்கு ஒரு த்ரீ கிளாஸஸ் இனஃப் ஓ ஃபைவ் கிளாஸஸ் இனஃப் ஒரு லெவல் வேறு லெவலில் படிப்பிக்கலாம் இந்த பிள்ளைக்கு வந்து மீடியம் லெவல் அப்படிலாம் இருப்பேன் நம்ம ஒரு எல்லாரையும் ஒரே கிளாஸ்ல வச்சு நாங்கள் படிப்பிக்கையில அது இல்லை ஒருத்தர் ஒரு லெவலில் இருப்பமில்ல அப்போ மேட்டம் ஒரு 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 பிள்ளை மமிஷனே தேவை இல்லை என்று யாருக்கும் நீங்கள் சொல்லி ஓ நாங்கள் அப்படி சொல்லுவோமே அந்த நாங்கள் சொல்றதுலேயே அவையே தெரிஞ்சிருக்கும் இந்த பிள்ளை இல்லை நான் ஃபோர்ஸ் பண்ணி கொண்டு வரேன்னு சொல்லி எங்களுக்கு தெரியாத பிள்ளை நல்லபடியாக மார்க்ஸ் இருக்குது இண்டிபெண்ட்டாக ஒர்க் பண்ணலாட்டால் இண்டிபெண்டெண்ட்டாக ஒர்க் பண்ணிருக்கிறான்னு ஒன்று சொல் அந்த ஐயா சொன்ன மாதிரி நாங்கள் யூனிவர்சிட்டி போய் அங்கேயே கேட்கல நாங்கள் இது ஹே ஹேப் டேவே இண்டிபெண்ட் திங்கிங் இருக்கோம் அது நாங்கள் கீழே இருந்தே வளர்ந்து வளர்த்து கொண்டு வருவோம் அப்புறம் நாங்கள் நான் டியூசனை கொடுத்து கொடுத்து வந்தோம் கேட்டால் என்ன நடக்கும் சொல்லுங்க அங்கே போய் ஜூனிஸில் போயிருந்தோம் அந்த பிள்ளைகள் போய் கேட்கும் எனக்கு என்ன நான் செய்கிறேன்னு தெரியாமல் இருக்கும் காலம் உழும்ப மாட்டேன் தண்டை தண்டை அலுவலக செய்ய மாட்டேன் நாங்களே எல்லாம் புஷ் பண்ணி கொண்டு வந்துடும் பேரண்ட்ஸாக யூஸ் டு தட்டை பற்றி அது பிள்ளைகளை இண்டிபெண்டாக விட்டு பார்க்கணும் ஏழுவசில் வரைக்கும் அதிகமாக கொஞ்சம் நாளும் இண்டிபெண்டாக தான் செய்யணும் இல்லாட்டி நான் கஷ்டம் பண்ணுவோம் அடுத்த இயர் யூனிஸில் போய் என்ன சேர்ப்பேன் கஷ்டம் இந்த இந்த விடயத்தில் நான் வரேன் இப்போது நீங்கள் சாருங்கன்னு சொல்லுங்கள் இப்போது

Generalized studies. I like to do my own research. I want to I wanna fail, mm. so I know what I'm doing wrong. Mm. Uh, that's why I always looked at tuition. One day, or it's a senior as a aid of help. Mm. Uh, the earlier school is a system of education, mm. but now we've got a tuition. That's a f another form of institution of education. Mm. So it's like if an angus a cheap cheap tuition learning வாட் இஸ் அ வெரி குட் டியூஷன் வாசி பேட் டியூஷன் ஏற்கனவே ஸ்டேட்ஸுக்கும் கவர்மெண்ட்ஸுக்கும் அதுலேயே பிரஷர்லேயே கிட்ஸே ட்ரிப்ரேஷன் அதுலேயே டியூஷனை போட்டு சீப் டியூஷனுக்கு போய் இன்னொரு டியூஷன் போய் அதுக்கும் ப்ரெஷர் கொடுத்து இஸ் யங் மைண்ட்ஸ் ஒரு முக்கியமான விஷயம் அவர் நான் இடத்துல சொல்லியாமல் சொல்றதை சொல்லியா தான் சாதாரண தரும் பரீட்சைக்கு வந்தது அந்த காலத்துக்கு பிறகான சூழலில் அவர் டியூஷனுக்கு போவதை நிறுத்தி இருக்கிறார் அவர் தன்னை தன்னை அனுமானித்து பார்த்த அளவில் தான் இந்த படிப்பினை செய்கிற பொழுது தான் தனியாக இருந்து ஒரு சுய தேடலோடு தேடுகிற படிப்பு முறையை தான் விரும்புவதாக அவர் சொல்கிறார் இதில் இதில் குறுக்கிற முக்கியமாக சாரங்க சொல்கிற விஷயம் ஏற்கனவே ஒரு சிஸ்டம் இருக்குது இந்த நாட்டில் வந்து ஸ்டேட் ஸ்கூல் இருக்குது ப்ரைவேட் ஸ்கூல் இருக்குது இப்படி வெவ்வேறு ஸ்கூல் அதில் ஒன்றில் அதிகமான செலவு போகும் இன்னொன்று செலவு போகாது இருக்குது அதே போல் டியூஷனும் தனியார் வகுப்புகளையும் நாங்கள் கொண்டு வந்து அதிலையும் சீப் டியூஷன் எக்ஸ்பென்சிவ் டியூஷன் சொல்லி நாங்கள் தரம் பிரிக்கிறது வந்து ஒரு இளவயது மனங்களை

Uh, it's like a class clown. the maybe you go, in the tuition I or to you friend, uh, in the tuition up or Anga in the school sirila. Mm. Look at your friends going mm -hmm. there going there. You go. But slowly, slowly, but you are you are putting a barrier on what they can do in life and what they can achieve in life, mm -hmm. right? Mm -hmm. uh, then uh, we need to as parents. I think as parents, you guys need to stop doing that. Mm. Uh, let them choose their path. Uh, push panama, just try and aid it. லக்ஸ் டாப் சம் ஒரு உதவியாக இல்லையா அவர்கள் அவர்கள் படிப்பதற்கு இன்னும் ஒரு கட்டத்துக்கு உதவியாக அதனை நீங்கள் கொடுக்கலாமே தவிர அதனை ஒரு ஃபோர்ஸ் ஆக செய்தாக என்று தெரிவித்தால் அது ஒரு நெகட்டிவான எஃபெக்ட்ஸை கொண்டு வரும் என்று சொல்லுங்க சோ நான் அஹ் பத்து வயசு வரைக்கும் ஸ்ரீலங்கா தான் நான் சோ அங்கேயும் லெவன் பிளஸ் மாதிரி ஸ்காலர்ஷிப்ஸ் அண்ட் இது குலமை பரிசுகள் எடுத்து சொல்லுவேன் அரசியல் சோ அஹ் பத்தாம் வயசுல அந்த பத்து வயசுல அந்த அந்த பரிட்சை எடுக்கணும் ஸோ அதுக்கு செவன் அண்ட் ஹாஃப் இல்லாட்டிக்கு நைன் வரைக்கே தொடங்கிடுவேணும் சேம் இங்கே இருக்கிற மாதிரி டியூஷன் சாட்டர்டேஸில் எண்டை கிளம்பிடுற மாதிரி ஏழு மணி கிளம்பி எட்டு மணிக்கு கிளாஸுக்கு போயிடணும் ஸோ ஸ்கூல் நீங்கள் த்ரீ ஓ கிளாக்கு ஃபினிஷ் பண்ணினீங்கண்டா நேராக ஃபைவ் டியூஷன் இப்போ இந்த செவனுக்கு வந்து வீட்டை நீங்கள் படத்தை நிறுத்த கொண்டுட்டு நெக்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு போகத்தான் சரி பட் நான் சொல்கிறது என்னெண்டா

பிகாஸ் எந்த அம்மா எந்த அம்மாவும் சந்திவி சொன்ன மாதிரி கணக்கை படிக்கல ஸோ அவளுக்கு தெரிஞ்ச அந்த ஸோ அந்த கல்ச்சரில் இருக்கேக்கில் அவேடாக்களை என்ன செஞ்சது என்று தான் சேம் அதம் செஞ்சுவாள் அதுக்கப்புறம் நாங்கள் இங்கே வந்தோன்னே எனக்கு ஒரு டுவெல் இயர்ஸ் இருக்கேக்கேன் எனக்குன்ற ஒரு கான்சியஸ்னஸ் இருக்குது எனக்குன்ற ஒரு நாலேஜ் இருக்கிறனால நான் சொல்லுவேன் எந்த அம்மாவுக்கு எனக்கு இந்த டியூஷனுக்கு தான் போகணும் இந்த டியூஷனில் தான் எனக்கு அம் லாக்கிங் இன் மேத் அண்ட் லேக்கிங் இன் சயின்ஸ் அவர் லேக் தீஸ் டியூஷன்ஸ் என்று தான் நான் சொன்னேன் நான் பிகாஸ் அதுக்கு அந்த சர்டனேஜுக்கு அப்புறம் நீங்கள் புஷ் பண்ணினா தான் தட்ஸ் ஒரு உங்களால் இதுதான் எனக்கு நான் இந்த இந்த பாடத்தில் குறைவா இருக்கிறேன் இதை படிக்க வேணும் என்கிற அந்த சுய ஒரு அடையாளம் சுய அறிவு வளர்ந்த பிறகான சூழலிலும் அதற்கு எதிராக திணிக்கப்பட்டால் அது ஒரு கன்ஃபிளிக் ஒரு விதமான மன பிளவினை கொண்டு வருகிறது மனித மனங்களை பொறுத்த வரைக்கும் இல்லையா அவர்களுக்கு அவர்கள் தங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்கிறது ஆனால் பெற்றோர்களுக்கு இன்னும்போது விருப்பம் யாருடைய விருப்பத்தை ஏற்றுக்கொள்வது பெற்றோரும் அன்பின் நிமித்தமாகத்தான் அதனை சொல்கிறார்கள் என்கிற பொழுது அவர்களை ஒட்டுமொத்தமாக தூக்கி வீசிவிடவும் முடியாது அப்போ அந்த மனதுக்குள் ஆயிரம் குழப்பங்கள் வருகிறது இல்லையா அந்த அந்த பிரச்சனைகள் எல்லாம் நீண்ட காலத்தில் பல சிக்கல்களை கொண்டு வரக்கூடும் என்று நீங்கள் சொல்கிறீர்கள் இடத்தில் டியூஷன் இப்போது பதினோரு வயது பதினோராவது வகுப்புக்கு செல்கிற ஒரு மாணவி எங்களோடு இன்றைய பொழுது இருக்கிறார்

உண்மையாக அவங்களுக்கு பேருந்து ஹெல்ப் பண்ணுறது ஸோ இப்போ வந்து லெவன் க்ளாஸுக்கு ஒரு கிராம ஸ்கூலுக்கு போறதுக்கு எல்லோரும் ஸோ பேரண்ட்ஸ் வந்து ஃப்ரெஷர் போட்டு லைக் இந்த ஸ்கூலுக்கு தான் நீங்கள் தான் நல்ல ஸ்கூலுக்கு போகலாம் என்று ஃப்ரெஷர் போட்டு அந்த லைக் அந்த எக்ஸாம் ரொம்ப பாஸ் பண்ணாட்டி நீங்கள் ஒரு நல்ல இது எடுக்க முடியாது என்று ஸோ இதனால் கடைசியில் அந்த ஏ லெவலில் இந்த லைக் ஜிசிஎஸ்சியில் நாங்கள் படிக்கிறது தான் வந்து கடைசியில் எங்கள்கிட்ட கிரேட் தான் வரும் ஸோ அவங்க வந்து எந்த ஸ்கூலுக்கு நாங்கள் போகிறோமோ பரவாயில்ல ஏன்னா கடைசியில் எல்லா ஸ்கூல்லேயும் அந்த ஒரே கிரேட் பவுண்ட்ரி தான் இருக்குது எல்லா ஒரே டெஸ்ட் தான் இருப்பாங்க எல்லா ஸ்கூல்லேயும் ஒரே டைமில் அந்த ஒரே டெஸ்ட் தான் எடுப்பாங்க அந்த ஒரே கிரேட் பவுண்ட்ரி ஸோ எந்த ஸ்கூலுக்கு போகிறோம் பிரச்சனை இல்லை ஹை ஸ்கூலில் கிராம ஸ்கூலாக ஸ்டேட் ஸ்கூலாக ஸோ அந்த அதே ஸ்பெஷல் தேவையில்லை கடைசியில் அதான் நான் நினைக்கிறேன் இப்போது உமை நீங்கள் நீங்கள் சொல்கிறீங்க வந்து முதலாவது இந்த சிஸ்டத்தை நீங்கள் சொல்கிறீங்க இந்த சிஸ்டத்துலேயே வந்து தனியார் ஸ்கூல் என்று இருக்குது ஸ்டேட் ஸ்கூல் என்று இருக்குது கிராம ஸ்கூல் என்று இருக்கிற சிஸ்டத்திலேயே பாகுபாடு இருக்கிறது இல்லையா அந்த பாகுபாடில் அதிகமான புள்ளிகளை எடுக்கிற மாணவர்களுக்கு புலைமை அடிப்படையில் செல்ல முடிந்தாலும் கூட பணம் கொண்டவர்கள் இதுக்கு தரமான கல்வி வழங்கப்படும் என்பது போன்று தான் இந்த சிஸ்டம் அமைக்கப்பட்டிருக்கிறார் அது அது எங்களுக்கு தெரியுது இந்த சிஸ்டம் சிஸ்டத்தில் கோளாறு ஆயிரம் இருக்குது என்று தெரியுது ஆனால் நாங்கள் பேர்சனலாக எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் எடுப்போமாக இருந்தால் நீங்கள் வந்து டியூஷனுக்கு போகாமல் இப்போ இருக்கீங்க டியூஷனுக்கு போகலாட்டியும் நல்ல கிரேட்ஸ் எடுப்பேன் என்ற நம்பிக்கை வந்து உங்களுக்கு இருக்கா ஏன்னா கடைசியில நாங்க வந்து டீச்சர்ஸ் போட எஃப் விட நாங்க தான் போடணும் எஃப் லைக் அவங்க வந்து ஹண்ட்ரட் பெர்சென்ட் கொடுத்தா நாங்க டூ ஹண்ட்ரட் பெர்சென்ட் கொடுக்கணும் அவங்க சொல்லலாம் இப்படி செய்யணும் இப்படி செய்யணும் என்று ஆனா கடைசியில அவங்க எக்ஸாம் எழுத மாட்டாங்க நாங்க தான் எக்ஸாம் எழுதுவோம் ஸோ நாங்க தான் எஃபர்ட் கொடுத்து எழுதி படிக்கணும் நான் உண்மையா தான் பிலீஃப் இருக்கணும் சரி உண்மையில் தொடர்ச்சியாக பல விஷயங்கள் பேச வேண்டும் இந்த டியூஷன் என்பதில் பல விடயங்கள் இன்றைய இன்றைய பொழுது இங்கே பார்க்கிற பொழுதோ அதிகமான அழுத்தங்கள் கொடுத்தோ ஒரு மாணவனை அல்லது மாணவியை அதிகமான டியூஷனுக்கு அனுப்புதல் என்பது எவ்வாறு பின்விளைவுகளை கொண்டு வரக்கூடும் மறுமனையில் தேவையான அளவுக்கு தேவையான பாடங்களில் சரியான அளவுக்கு டியூஷன் கொடுக்கிற பொழுது எவ்வாறு அது மாணவர்களுக்கு உதவியாக இருக்கும் ஒருவருக்கு டியூஷன் தேவையா இல்லையா என்பதை யார் தீர்மானிப்பதே ஆசிரியர்கள் பெற்றோர்கள் சம்பந்தப்பட்ட மாணவர்கள் என்று பலருடைய அனுபவங்களை பார்த்திருக்கிறோம் இதில் இன்னும் சில ஆழமான பக்கங்கள் இருக்கின்றன இதில் இதில் இந்த டியூஷன் ஒவ்வொரு பெற்றோர்களும் ஏன் அனுப்புகிறார்கள் என்பது முதற்கொண்டு அந்த மாணவர்களுடைய அனுபவங்கள் அதை தவிர டியூஷனை தாண்டியும் இன்னும் பல்வேறு விடயங்கள் எவ்வாறு ஒரு மாணவனுடைய கல்வியில் அவன் படிக்கின்ற விதத்தில் அவனுக்கு ஆக்கப்பூர்வமான ஆரோக்கியத்தை கொடுக்கின்ற விடயங்கள் எவை என்பது பற்றியும் பார்க்க வேண்டியிருக்கிறது இன்னும் பெற்றோர்கள் பக்கமிருந்தும் சில கருத்துக்களை நாங்கள் பார்க்கலாம் அதற்கிடையில் நாங்கள் தொடர்ச்சியாக பேச வேண்டும் இந்த வாரத்தில் இந்த அளவில் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம் விட்ட இடத்திலிருந்து நேருக்கு நேரில் இந்த கல்வி குறித்த உரையாடல் தொடரும் காதல் நின்று ஒரு இடைவெளிக்கு பிறகு அடுத்த வாரம் நேருக்கு நேரில் மீண்டும் இதே குழுவோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கலாம் அதுவரையில் நன்றி வணக்கம் வார்த்தையின் வாழ்க்குண்டு கருத்துக்கள் மோதும் சமர்க்கலம்